அழகான காடு சுத்தி காலையில பார்த்தா டிங்கடி எல்லாம் பறந்து திரியிற காடு அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு வர்ணமயமா இருக்கிற ஒரு அழகான வீடு அந்த வீட்டுக்குள்ள யாருனே தெரியாது 16 பேர் வராங்க வந்ததுமே அங்க வந்து ஒவ்வொரு உறவுகள் வந்து மலருது குட்டி குட்டி உறவுகள் வந்து மலருது அந்த உறவுகள் வந்து மனசோட கொஞ்ச காலம் போக போக சம்பந்தப்படுது போட்டி நடந்தாலுமே ஏனா யாருமே இல்லாம எல்லாருமே எல்லாரையும் விட்டுட்டு தனியா இந்த வீட்ல இருக்கும் வேற எந்த முகத்தையுமே பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல சோ எல்லாரும் மனசுலயும் அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ விதைக்கப்படுது அண்ட் அது வந்து உண்மையான பாசமா வந்து மாறுது எல்லார மனசுக்குள்ளேயும் அந்த பாசம்தோட ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா முன்னுக்கு வந்து நிக்குது போட்டி எல்லாருமே போட்டி போட்டே ஆகணும் ஏன்னா இது ஒரு கேம் ஷோ போட்டி போட வந்திருக்கீங்க ஸோ அந்த போட்டியை போடக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருது எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கு அந்த கருத்துக்களை வந்து எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சிலர கருத்துக்களை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளுவாங்க ஒரு சிலர கருத்துக்களை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் வருகிற பொழுது ஒவ்வொருத்தங்களுக்குள்ளே இருக்கிற மிருகங்கள் வந்து எட்டி பார்த்துட்டு உள்ளே போகும் சில மிருகங்கள் வெளியிலேயே இருக்கும் வெளியில் வர மிருகங்களை வந்து வீட்டுக்கு வெளியில் அனுப்பிடுவாங்க ஸோ அந்த மிருகங்கள் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த மிருகங்கள் தணிஞ்சு போகிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுகள் வருது அழகான இரவுகள் அமைதியான இரவுகள் எல்லாத்தையுமே மறந்து நித்திர அப்படின்ற ஒரு அழகான ஒரு வரம் இருக்கு அந்த வரத்தை வந்து இந்த இரவுகளோட சேர்த்து கழிக்கக்குள்ள ஒரு ஒரு தோட் வருது அதுதான் லைஃப் இங்கே இருக்க இந்த கேம் ஷோ லைஃப் இல்லை இங்கேருந்து ஒரே ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு வெளியில் போகிறோம் வெளியில் போய் இருக்கிற அதே ஒரு வெளியில் போகிறது தான் வாழ்க்கை வெளியில் தான் எல்லாருக்கும் வாழ்க்கை காத்துட்ருக்கு ஸோ அவ்வளோ